உடம்பு என்பது பாவமும் புண்ணியமும் சேர்ந்தது என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது அப்படியே இருக்கு நினைச்சிட்டு அதை கற்பனை பண்ணிட்டு இருப்பான். அவன் அறியாமை உள்ளவன், நிச்சயம் வாழ்வில் சன்மார்க்கத்தை அறிந்து கொள்ள முடியாதவன். ஆக இப்போ இது மண்ணொன்று கண்டீர் இருவினை பாத்திரனர் புரிந்து கொண்டவன் என்ன செய்கிறான், மண்ணொன்று கண்டீர் இருவினை பாத்திரம், மாயிகையால் காமத்தால் அது பஞ்சபூத சேர்க்கையால் இந்த உடம்பு வந்திருக்கு. நல்வினை தீவனிக்குரிய பாத்திரம், நல்வினை தீவன் இந்த உடம்பு என்பது நல் பாவ பாவமும் புண்ணியமும் சேர்ந்தது, தின்னென்றிருந்தது தீயினை சேர்ந்தது. இந்த உடம்பு என்ன செய்கிறான், வாலிபில் சன்மார்க்கவாதி நிலையில்லாதது என்று புரிந்து கொண்டு என்ன செய்கிறான், ஞானிகள் துணை கொண்டு இடைகளையும் பின்களையும் அறிந்து இடைகளையும் பின்களையும் சுழிமொழி செலுத்தி விடுவான் ஞானிகள் துணை கொண்டு. அது தெளித்தினால் மூலக மூலக்கணல் தோன்றும். தின்னென்றிருந்தது தீயினை சேர்ந்தது, மூலக்கணக்கு கொண்டு இந்த உடம்பை சுட்டுவிட்டால் இப்போ மண் மண்பாண்டம் செய்கிறார்கள். அந்த மண்பாண்டம் சூளை வைப்பது நெருப்படுபடு நெருப்பு சூளை வைப்பார்கள். எல்லாம் சேர்ந்தால் எல்லா பானை பாத்திரம் சட்டி பானை சாலை எல்லாம் சேர்த்து வச்சு சூளை போடுவாங்க, நெருப்பு போட்டு எழுத்து எரிய விடுவாங்க. நெருப்பு போட்டு எரிந்து விட்டால் சூளை வைக்க நெருப்பில் வந்த பாண்டம் சூளை வைக்கப்பட்ட அந்த சட்டி பானைகள் கரையாது. அது மாதிரி என்ன சொல்கிறார் இவர், இல்லறத்தை கடைபிடித்தவன் உடம்பை அறிந்து ஞானிகள் துணை கொண்டு உடம்பை சுட்டுவிட வேண்டும், மூலக்கணல் கொண்டு இந்த உடம்பை எரிக்க வேண்டும். மூலக்கணல் கொண்டு இந்த உடம்பை எரித்து விட்டால் இந்த உடம்பு அழியாது. பாத்திரத்தை மண்பாண்டம் பச்சையாக பச்சை மண் பச்சை மண் செய்யப்பட பாத்திரம் தீவை அது வந்து சூளை வைக்காவிட்டால் அது அனலில் வேக வைக்காமல் இருந்தால் மீண்டும் மழை வந்தால் மண் அது மழை வந்துச்சுன்னா அது கரைஞ்சி போகும். அப்போ சூளை வைத்த பாண்டம் மண்பாண்டம் கரையாது. சூளை வைக்காத மண் பச்சை பச்சையால் பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரம் மழை வந்தால் கரைஞ்சி போகும். அவர் என்ன சொல்கிறாரு, மண்ணொன்று கண்டீர் இருவினை பாத்திரம், தின்னென்று இருந்தது தீயினை சேர்ந்தது, மூலக்கடல் கொண்டு இந்த உடம்பை சுட்டுவிட்டால் எப்படி சூளை வைக்கப்பட்ட பாண்டம் மண் தண்ணிக்கு கரையாது போல சூளை வைக்கப்பட்ட சூளை வைக்கப்பட்ட பானை சட்டி சால் மழைக்கு கரையாது. அது மாதிரி மூலக்கடல் கொண்டு இந்த உடம்பை சுட்டுவிட்டால் மூலக்கடல் கொண்டு மூலாத மூலக்கடலை தூண்டினால் இந்த உடம்பு அசுத்த உடம்பு நீங்கி இந்த உடம்பு தேகமானது கெட்டிப்பட்டு விடும். அந்த உடம்பு அதான் அசுத்த சத்து சத்து அசத்து இருக்க சத்து அந்த அந்த மாதிரி உடம்பு பெற்றுவிட்டால் தீயினை சேர்ந்தது ஒரு அனல் கொண்டு மூலக்கடல் கொண்டு இந்த உடம்பை சுட்டிவிட்டால் அந்த உடம்பு சாகாது கரையாது. அவர் சொல்கிறார், மண்ணொன்று கண்டீர் இருவினை பாத்திரம், தின்னென்று தீயினை சேர்ந்தது, உறுதியாக இருந்தது தின்ன உறுதி, அக்னியை மூலக்கடல் கொண்டு எழுப்பி அந்த உடம்பை சுட்டுவிட்டால் கனல் கொண்டு இந்த உடம்பை கனல் கனல் ஏற ஏற உடம்பு இருக்க அசுத்தம் நீங்கிவிடும், அந்த உடம்பு உறுதியாகிவிடும். அது அது செய்யாவிட்டால் விண்ணின்றி நீர்வீழியின் மீண்டும் மண்ணானார் போல் என்னென்ற மாதர் இறக்கின்றவர்னர். இதை தெரிந்து கொண்டவன் என்ன செய்ய, ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.